அண்ணாமலை நம்ம அதாவது புது சஞ்சாரலுக்கு என்னோட வணக்கம். அதாவது காசி விஸ்வநாதன் நான் தான், சொக்கநாதன் நான் தான் சொல்லியிருந்தேன். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் புறம் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அதான் செய்தி. பரவாயில்ல, நாளைக்கு நாட்டோட பிரதமர் முதற்கொண்டு வர்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் அத்தி வரதராஜர் அப்படின்னு சொன்னால் ராஜேந்திர சோழனோட சமாதி தான். அப்போ சோழ மன்னனோட சமாதி இருக்குது தஞ்சை பெரிய கோயில். ராஜேந்திர சோழனோட சமாதி அப்படின்னு சொன்னால் உலக அளந்த பெருமாள், அதாவது சன்னு அப்படின்னு சொன்னால் தஞ்சை பெரிய கோயில். அப்போ சூரியனோட நிழல் கீழே படலை, தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு பெரிய ஒரு ரகசியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கியே தவிர, சந்திரனோட நிழல் கீழே படுதா இல்லையா இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் யாரையும் தெரிஞ்சுக்கிடலை. அப்போது சந்திரனோட நிழல் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட நிழல் படுதா அன்னு பார்த்துட்டு நீங்கள் அத்தி வரதராஜர் அண்ணாமலையார் அப்படின்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணாமலையார். அப்போ திரு அண்ணாமலையிலேருந்து நான் பேசுகிறேன்னா அண்ணாமலையார் தான் பேசுகிறேன். அப்போ அண்ணாமலை என்னென்னு கேட்டிங்கன்னா அது கூட நீங்கள் கேட்பீங்க, என்னடா நீ ஒரு மனுஷனாக இருந்துட்டு அண்ணாமலைன்னு சொல்கிறியா? நான் மனுஷன் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறந்தது வந்து ஒரு பிறவி தான். ஆனால் போன பிறவி என்னதான் இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறவி உண்டு. அப்போ பிறவி வேண்டாம், அதுதான் மோட்சம் அப்படிங்கும்போது அத்தி வரதராஜை போய் ஏன் தரிசனம் பண்ணுறிய? அது பிறவி வேணும் அப்படிங்கிறவங்க தான் அத்தி வரதராஜ தரிசனம் பண்ணணும். மீனாட்சி ஆண்டாள், இதை பற்றி நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் 17/8/2019 18/8/18 அப்போ இந்த நாளில் இதே மண்ணில் பிறந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் இறந்த நாளும் அன்னைய நாள் தான், 18/8/2019. அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒன்று தான். இப்போ ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருந்தோம்னா, இதே டிவி சேனல் மூலமாக சொல்லியிருந்தேன், 18/8/2019 அன்றைய நாளில் சசிகலாமா வெளியே வந்துடுவோன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் 17/8/2019. அப்போ சனியும் ஒன்று தான், ஞாயிறும் ஒன்று தான். ஏன்னா சனி அப்படின்னு சொன்னால் பிள்ளை தான், ஞாயிறுன்னு சொன்னால் தகப்பேன், சூரியன். அப்போ சூரியன்லேருந்து உதயமான ஒரு பையன், அதாவது உலக அளந்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் அரி. அப்போ இதுவரை இந்த உலகத்தில் வந்து யாருமே அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் தான் சொல்லிக்கிறதோட சந்திரன் அரின்னு யாருமே சொல்லலை. தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் சரவணனை ராவண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ராவண சரவண அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ள பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறோம்னா, உங்கள்கிட்ட பேசி நான் ஜெயிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் வர்றது மகா சிவராத்திரி. ஏன்னா நீங்கள் ஜோதிடம் ஜாதகம் இப்படி போய்கிட்டு போய்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பாதி நாட்கள் அப்படி தொலைச்சிட்டிய. ஏன்னா இப்போ அத்தி வரதராஜர் அப்படின்னு சொன்னால் நீங்களாக போய் தரிசனம் பண்ணலை. ஏன்னா உங்களை நான் தரிசனம் பண்ண வச்சுருக்கிறேன். ஏன்னா என் மீனாட்சி கிளியை வெளியெடுக்கணும் இல்லையா? மீனாட்சி கிளியை வெளியெடுக்கிறது நான் பல ரீதியில் நான் செய்வேன்னு சொன்ன இல்லையா? அதுக்கு தான் அத்தி வரதராஜ தரிசனம். ஜனாதிபதி வந்துட்டு போயிட்டாப்புல, இப்போ நாட்டோட பிரதமர் வந்துட்டு போகிறாப்புல, அப்போது மீனாட்சி கிளி கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா சொக்கநாதனே நம்பிநாதன், நம்பிநாதனே சொக்கநாதன். அண்ணாமலையார் அப்படின்னு சொன்னால் முக்தி, அதாவது ஆறு முகம். ஆறு முகத்தில் மூணு முகம் அதாவது பிரம்மாவோடைய முகம், மிச்சம் மூணு முகம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி, லட்சுமி, சக்தி. அந்த சக்தியிலேருந்து தோன்றிய அரி, சக்தி அரி, சக்தி அரினா சக்தினா சிவா, சிவா அரி. அப்போ சிவா 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 சிவா, பெண்ணு 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 பெண்ணு. சிவாங்கிறது ஆணு ஆணு நினைக்கி, ஆணு கிடையாது. சிவாங்கிற ஆன்சர் பெண்ணு. ஆனால் அந்த சிவாலிருந்து தோன்ற சக்தி அதான் அரி. உண்ணாமலை அண்ணாமலை நம்ம ராஜராஜ சோழனே ரங்கமன்னன். இப்போ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு என்ன நீங்கள் கமாண்டு பண்ணலாம், என்ன திட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதே புதுவசன் சேனல் மூலமாக நவபாசான சிலை, உண்மையான சிலை எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பேசியிருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். பின் இயேசுநாதர் அகத்தியராக மாறினார் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இயேசுநாதர் எப்படி அகத்தியராக மாறுவார்? அகத்தியர் அப்படின்னு சொன்னால் சந்திரன் தான், இயேசுநாதர் அப்படின்னு சொன்னாலும் சந்திரன் தான். அப்போ அதிலிருந்து தோன்றிய பிள்ளை தான் மேரி. மேரினா என்னென்னா சந்திரன் பிள்ளை, மேரி பிள்ளை. அப்போ சந்திரன் பிள்ளை, சந்திரன் அரி, சந்திரன் பிள்ளையார்,
அப்போ பிள்ளை யார் அப்படின்னு நம்ம கணபதியை கும்பிடுவோம். அந்த பிள்ளை யார், அந்த பிள்ளை எங்கிருந்து தோன்றப்பட்டதுன்னா சந்திரன்லேருந்து தோன்றப்பட்டது. ஏன் சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இதுவரை ஆச்சுன்னா இது வந்து ஆறாவது யூகம், ஆறாவது யூகம் முடிய போகுது. தயவு செய்து ஆறாவது யூகம் முடிய போகுதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் வந்து பேசி ஜெயிக்க முடியாது, என்னால் முடியலை. ஏன்னா உங்களோட மதிப்புறம் கெட்டு போயிருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 5 வயசு குழந்தைக்கு, 8 வயசு குழந்தைக்கு, 10 வயசு குழந்தைக்கு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். மற்றவங்க பெரியவங்க முதியவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த மாம்பழத்தை கொண்டு வந்தார்ல நாரதகர், அவர் தான் உண்மையான முருகப்பெருமான். ஆனால் நீங்கள் அந்த திருவிளையாடல் படத்து மூலமாக, அந்த படம் மூலம் பார்த்து பாதி பேர் கெட்டு போனீங்க. இன்னும் ஒரு படம் பிடிச்சி உங்களுக்கு நான் வந்து காட்டுறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் மகா சிவராத்திரி, ஈசா சக்கி வாசுதேவ் அவர் நடத்துகிற சிவராத்திரி கிடையாது. இது சொக்கநாதனோட சிவராத்திரி, அண்ணாமலையரோட சிவராத்திரி. இது உலகமே திரும்பி பார்த்தே ஆகும். ஏன்னா ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ராஜராஜ சோழனே ரங்க மன்னர், அந்த ரங்க மன்னர் தான் இப்போ ராஜேந்திர சோழன். அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்குது சோழ மன்னனோட சமாதி, அதாவது சித்ரா. சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு வர்றிய சித்ரா சமாதி தஞ்சை பெரிய கோயில். அப்போ அதுலேருந்து தோன்றிய அரி திரு அண்ணாமலை, சந்திரன் அரி, மீனாட்சி. மீனாட்சின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அரி. ஆனால் உங்களுக்கு மீனாட்சின்னா பொம்பளையாக தான் தெரியும். ஆனால் மீனாட்சின்னு தோன்றிய பெண்ணிலிருந்து தோன்றிய ஆதி அரி, அதாவது ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் வெளியே பார்க்கும்போது பிச்சைக்காரனாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க பார்த்திங்களா, அதுதான் அரசன், அதுதான் ராஜேந்திர சோழன். அதாவது 1983 நான் பிறந்தேன், 6வது மாதம் 3ஆம் தேதி 3/6/1983 நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் ராஜேந்திர சோழன். சதய நட்சத்திரம், கும்ப ராசி, எந்த ஜாதகக்காரனும் இல்லை. காலை 7 மணிக்கு பிறந்தேன் அப்படின்னா 7/7, அப்போது எந்த ஜாதகக்காரன் கணிப்பு இல்லை. உலகத்தில் எந்த ஜாதகக்காரன்னு பார்த்துடுங்க. ராஜேந்திர சோழன் திரு அண்ணாமலையில் இருக்கிறேன். உண்ணாமலை அண்ணாமலை நம ஓம் அரி ஓம், ஓம் அரி ஓம், ஓம் சந்திரன் அரி ஓம்.